அண்மைச் செய்தி திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருகே அமைச்சர் ஏவா வேலுவை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுகாதாரமற்ற குடிநீர் வருவதாக கூறி அமைச்சருடன் பெண்கள் வாக்குவாதம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் விஜயகுமார் வழங்க கேட்கலாம். விஜயகுமார், இந்த பெண்களின் முற்றுகை போராட்டம் தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நிச்சயமாக திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அடுத்த வானாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட மழுவம்பட்டு கிராமத்தில் பார்த்தோம்னால் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்திற்கு பார்த்தோம்னால் தினந்தோறும் வழங்கப்படக்கூடிய குடிநீர் பார்த்தோம்னா வானாபுரம் கிராமத்தை ஒட்டியுள்ள ஏரியிலிருந்து அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திறந்தவெளி கிணற்றில் மூலமாக மின் மோட்டார்கள் மூலமாக தண்ணீர் ஏற்றப்பட்டு அந்த மேல்திட்ட தொட்டிலிருந்து தண்ணீர் கிராம பகுதியில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஏரியில் பார்த்தோம்னாலும் இந்த வானாபுரம் கிராமத்திலிருந்து கழிவுநீர்கள் அந்த கால்வாய் மூலம் ஏரியில் கலந்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த வானாபுரம் பகுதியில் உள்ள மக்களும் அந்த இறைச்சிக்காடையில் இருக்கக்கூடிய அந்த கோழி இறைச்சிகள் மற்றும் பன்றி இறைச்சிகள் அது மட்டும் இல்லாமல் ஆட்டு இறைச்சிகள் எல்லாம் இந்த குப்பைகளோடு கொண்டு வந்து இந்த ஏரியில் கொட்டுகின்றன. அதிலிருந்து பார்த்தோம்னா இந்த ஏரி கரை ஓரம் அமைக்கப்பட்டுள்ள இந்த திறந்தவெளி கிணற்றுகள் பார்த்தோம்னா தண்ணீர் உறிஞ்சி வருவதால் பார்த்தோம்னா அந்த கிணற்றில் சுகாதாரமற்ற முறையில் மக்களுக்கு பார்த்தோம்னா கடந்த 6-7 மாதமாக சுகாதாரமற்ற முறையில் இந்த கிராம பகுதியில் உள்ள வசிக்கக்கூடிய மக்களுக்கு வந்து தண்ணீர் வழங்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் பார்த்தோம்னா அந்த கிராமத்துக்கு வழங்கக்கூடிய தண்ணீர் பார்த்தோம்னா கிணற்றிலும் அந்த மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய தண்ணீர் பார்த்தோம்னா பச்சை கலரும் கருப்பு கலரும் கலந்து வருவதால் மக்கள் பார்த்தோம்னா அந்த தண்ணீரை குடிக்க முடியாமல் பணம் கொடுத்து வாட்டர் கேன்களை வாங்கி குடிக்கக்கூடிய அவநிலை தொடர்ந்து நீடித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பார்த்தோம்னா இன்று இந்த தமிழக பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு பார்த்தோம்னா இன்று அந்த கிராம மக்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த கலைஞரின் மகளிர் உதவித்தொகை அந்த திட்டத்தின் மூலமாக உதவித்தொகை வழங்கும் விண்ணப்பம் பெறுவதற்கான முகாமை வந்து தொடங்கி வைத்து பார்வையிடுக்காக வந்தார். அப்போது பார்த்தோம்னா அமைச்சர் ஏவா வேலு அந்த கிராம மக்கள் எங்களுக்கு கடந்த 6-7 மாதமாக இந்த தண்ணீர் கிராம பகுதியில் வழங்கக்கூடிய தண்ணீர் பார்த்தோம்னா சுகாதாரமற்ற முறையில் வழங்கப்பட்டு வருவதை அவரிடம் முற்றுகிட்டு அவர்கள் கண்டித்து அந்த மக்கள் அமைச்சரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டன. இதனால் பார்த்தோம்னா அப்பகுதி பெரும் பரபரப்பு. அதைத் தொடர்ந்து அமைச்சர் இன்னும் ஒரு 3 மாத காலத்தில் அங்கு இருக்கக்கூடிய கிணற்றை வந்து வேறு இடத்துல கிணறு வெட்டி மக்களுக்கு தேவையான அந்த மேல்நீர் தொட்டி அமைத்து பின்னர் மக்களுக்கு குடிநீர் வழங்கப்படும் என்று தெரிவித்ததால் அப்பகுதியில் இருந்த பெண்கள் வந்து அமைதியான நிலையில் அங்கிருந்து அமைச்சர் புறப்பட்டு சென்றதை பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 1 வருடமாக அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பலமுறை மாவட்ட ஆட்சியருக்கும் அமைச்சருக்கும் எம்எல்ஏவுக்கும் பலமுறை இந்த கிராம பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா குடிநீரும் சுகாதாரமற்ற முறையில் கருப்பு நிறத்திலும் பச்சை நிறத்திலும் சுகாதாரமற்ற முறையில் வருவதை புகாராக கொடுத்துள்ளன. ஆனால் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கத்தான் இன்று அந்த கிராமத்திற்கு வருகை தந்த அமைச்சரை முற்றுகிட்டு அப்பகுதி மக்கள் வந்து பார்த்தோம்னா போராட்டத்தில் ஈடுபட்டு பின்னர் அமைச்சர் வாக்குறுதி கொடுத்ததன் அடிப்படையில் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இது மட்டும் இல்லாமல் இதுவரை இந்த கிராம மக்கள் அடிக்கடி இந்த சுகாதாரமற்ற முறையில் தண்ணீர் அங்கு வழங்கப்படுவதால் அந்த தண்ணீரை குடிக்க முடியாமல் அதனால் குடித்தாலும் பார்த்தோம்னா நோய் தொற்று ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதனால் பார்த்தோம்னா பணம் கொடுத்து வாங்கி குடிக்கக்கூடிய நிலைதான் தொடர்ந்து நீடித்து வருவதாக கூறப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயகுமார்.